வணக்கம் வாங்க வாங்க வாங்க. வணக்கம். நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன், பேரு கணேசன். நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். மாப்பிள்ளை பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காரு. இந்தாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிற லிஸ்ட். மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும், ஃபேன் கண்டிப்பா வேணும், ரெண்டு பெரிய ஜம்காலம், ஆறு புது சீட்டு கட்டு. உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம், நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம். சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும். ஓகே. கும்பகோண வெத்தல, பன்னீர் பயல, வாசன சுண்ணாம்பு, நெய்யில வறுத்த சீவல், ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். மெக்டோல் பிராந்தி ஒண்ணு, ட்ரிபிளக்ஸ் ரம்மு ஒண்ணு, ஐஸ் மிக்சர் வேர்க்கல்ல, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. என்னடி இது, இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையடி. பேசாம இருங்க, நம்ம பொண்ணு விட்டுக்காரங்க இல்லையா. இப்பதான் உள்ள வெங்கடாஜலபதி படத்தை திருப்பி வச்சேன், உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா மத்தியா. மரியாதையே உங்க கேக்குறதை எல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வேற வழியே கிடையாது. புடிங்க, நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க உள்ள வாங்க. நடேசா, வேற வழியே இல்லடா. மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த இந்த லிஸ்ட் நம்ம வாங்கித்தான் ஆகணும், இல்லைன்னா கல்யாணமே நின்றுன்னு உமா சொன்னா. அனாவசிய செலவு பிடி. சார், இந்த சாருங்கிற மரியாதையெல்லாம் வேண்டாம். குச்சேலா எங்க சொல்லு, குச்சேலா. நீங்க குச்சேலரா? ஆமா. மாமா அப்படி கூப்பிடு, அது பரவாயில்ல. என்ன மாமா, லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சுட்டீங்க, அதனால என்னடா? மாப்பையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும். ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத, அவள் நல்லவா இருப்பா. அவளை பார்த்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னு வச்சுக்கோ, பணம் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன். இந்த பாரு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது. கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சேலனுடைய பொறுப்பு. ஆமா, சமையல் யாரு? அப்பாசாமி. அப்பாசாமி என்னென்ன, எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி, எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. பெரிய மனுஷங்கள்லாம் எப்பவுமே சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா இந்த ருஷேந்திர மணி தான் அர்த்தராத்திரில பட்டுப்படவை கட்டிக்குவா. டெல்லியில இருந்து மாமா வந்திருக்கிற விஷயத்த நான் உடனடியா உமா கிட்ட சொல்லணும். அதை விட முக்கியம் நான் கௌரி கிட்ட சொல்லணும். அவன் பயந்துட்டே இருப்பான். அண்ணா இது போருமா? போருண்டா, பாத்து போடு, காரம் தாச்சா போயிட போறது. அது இருக்கட்டும்னா, இந்த குச்சேலர் எப்படி எல்லா கல்யாணத்திலயும் கரெக்டா உள்ள பூந்துறாரு? அவனால யாருக்கு என்னடா கருதல், கல்யாண பெண்ணு பேரு நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான், நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான். 50 வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான். எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான். 2 வேளை சாப்பாடு போட்டா போறோம். பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே கூட பிறந்த தங்கச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி அழுவான். நம்ம குச்சேலனுக்கு கை சுத்தம், மனசு சுத்தம், வாக்கு சுத்தம், அவன் போறாத காலம் சட்ட பையன் சுத்தம். கௌரி, கௌரி என்ன நடேசா? அம்மா சொல்லிருக்காங்கல்ல நமக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்காருன்னு. ஆமா, அந்த குச்சேல மாமா வந்தாச்சு. அநேகமா பணத்தோட தான் வந்திருப்பாரு நினைக்கிறேன். உன் கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும், கவலையப்படாத. அம்மா சொல்லல, அவருக்கும் பாட்டிக்கும் சின்ன வயசுல ஏதோ பயங்கர தகராறுன்னு. ஆமா, உன் கல்யாணத்துல நாம ரெண்டு பேரும் தான் அவளை சேர்த்து வைக்கிறோம். சரிமே, பாப்பலாம் வா. அம்மா இதா நம்ம கௌரி. கௌரி நமஸ்காரம். என்ன நல்லா இருமா? இப்ப நாங்க உங்களை பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போறோம். நடேசா, எந்த பாட்டி? அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க ஏதாவது தாறுமாறா பேசினா கூட நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நான் ஒரு தப்பு பண்ணலையே, எதுக்கு தாறுமாறா பேச போறாங்க? இப்ப யாரு தப்பு பண்ணாங்கிறது பிரச்சனை இல்ல. நான் கல்யாண பொண்ணு, நான் சொல்றேன், அவங்க முன்னாடி நீங்க வாயே திறக்க கூடாது. வாயே தரக்கூடாது, அவ்வளவுதானே? சரி வாங்க பாட்டி. ஒரு ஆச்சரியமான சமாச்சாரம். என்னப்பா? யார் வந்திருக்காங்க பாருங்க. நீங்க வாங்க மாமா போல. பாட்டி யாரு நான் கேக்குறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு உறவு விட்டு போச்சு இல்ல, உங்க வைராகியம் எல்லாம் இன்னும் 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள உங்க வாயாலேயே அவர் யாருன்னு நான் சொல்ல வைக்கல. என் பேர் நடேசன் இல்ல, நான் வரேன்.
யாரா இருக்கும்? தாடியும் மீசியமா இருக்கானே, எந்த வகையில எனக்கு உறவா இருக்கும்? அண்ணே, பாட்டி குச்சல மாமா பார்த்து யாருன்னு கேட்டாங்க, எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சு போச்சு. பாவம் மாமா கண்ணு கலங்கிட்டார். நீ கவலைப்படாதரா நடேசா, இந்த கல்யாணம் முடியட்டும், அந்த பெரியவங்களை நம்ம சின்னவங்களா இருந்து சேர்த்து வைப்போம். ஏண்டா நானா, எல்லாம் ரெடியா? எத்தனை வருஷமா உங்களுக்கு இல்ல வேலை பாக்குறேன், எல்லாம் எப்பவும் ரெடி. சரி, எல்லாம் கணக்கு போட்டு தானே எடுத்துட்டு வந்திருக்க? கணக்கு கரெக்டா தான் போட்டேன். ஏற்கனவே 3 பை போயிடுது, இது 4வது பை. கல்யாணத்துக்கு மொத்தம் 4000 ரூபாய்க்கு மளிகை சாமா வந்தது, உங்களுக்கு 10% கமிஷன். 400 ரூபாய்க்கு 1 பைசா கம்மியாவும் எடுக்கல, 1 பைசா ஜாஸ்தியாவும் எடுக்கல. சரி, ஜாக்கிரத. இந்த மாதிரி எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன், மாமி வந்து லட்டு முந்திரியும் கேட்டா. டேய் நானா, ஜாக்கிரத, முக்கியமா இந்த குச்சேலங்கள்ல மாத்திரம் பட்டுடாத. அண்ணே, அண்ணே. என்னம்மா? அவர் வந்துட்டாரு. எவரு? அவர் வந்துட்டாரு. கையில காசே இல்ல, கல்யாணம் நடக்கிறதே இன்னும் முடிவால, அதுக்குள்ள என்ன அவரு? வாடா வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க வாங்க வாங்க. நல்ல வேலை, நல்ல சௌரியமா இருந்துச்சு. இப்பவாது வெளியே வந்தீங்களே, 5 வருஷமா வெயில்ல கால் கிடக்க நின்றுட்டு இருந்தோம், கொஞ்சம் கூட பணம் போனாலும் பரவாயில்லன்னு நல்ல நாயனத்திட்ட ஏற்பாடு பண்ணக்கூடாது. ஏதோ கோயில புடிச்சிட்டு வந்திருக்கீங்க போல இருக்க, இதை விட நல்ல சத்திரம் உங்களுக்கு கிடைக்கலையோ. கணேசன், ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய் பேசிருக்கேன், 6 டாக்ஸிக்கு 300 ரூபாய், சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. உமா, இந்த பெட்டி படிக்கலாம் ரூமு கொண்டாடத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. நடேசா, ஏ சாம்பார் எத்தனை மணிக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் டிஃபன் ரெடியா? ஆர்த்தி என்னாச்சு? கௌரி வந்திருக்க இல்ல? கௌரி இல்லாம கல்யாணமா? கௌரி நான் விசாரிச்சதா சொல்றேன். சொல்றேன், ரொம்ப அலையிறார். ஏன்பா, அது ஏன் ஒரு டாக்ஸிக்கு 50 ரூபாய்? சாதாரணமா 30 ரூபாய் தாங்க, கல்யாண பார்ட்டினா 50 ரூபாய்ங்க. ஏன் கல்யாண பார்ட்டி என்ன பாவம் பண்ணா? பெண்ணு வீட்டுக்காரன் தானே கொடுக்க போறான், லட்ச லட்சமா செலவழிச்சு கல்யாணம் பண்றானே, கூட 20 ரூபாய் கொடுத்தா தேஞ்சா போயிடுவா. ஐயோ, உங்களுக்கு எந்த கஷ்டம் எல்லாம்? ஏன்பா, நான் தூக்கப்படாத என்ன, இதுவும் எங்காத்து கல்யாணம் மாதிரிதான். சம்பந்தியமா ரொம்ப கஷ்டப்படுத்துறங்களோ? பொண்ணுக்கு இல்ல கல்யாணம். யாரு சம்பந்தி? நீங்க இதெல்லாம் சுமக்கறீங்க? இந்த கல்யாணத்துல நீ எவ்வளவோ சுமக்க போற, என் பொட்டிய நான் சம்பந்தம் என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன சொன்னீங்க? என்னப்பா இப்படி கேக்குற? மாப்பிள்ள பெண்ணுக்கு ஜவ்வரிசி பாயசம் கேட்டேன்னு. ஜவ்வரிசி பாயசம் தானே நான் கொடுக்கறேன், அதை மறந்துடாத. அந்த முந்திரி பருப்பு நிறைய வறுத்து போடு, ஜவ்வரிசி பாயசம் மறந்துடாத. பார்த்து போங்க. உனக்கு எந்த ஊருமா? திருத்திரப்பூண்டி. நினைச்சேன் காபி டம்ளர் இவ்வளவு சின்னதா இருக்கும் போதே தஞ்சாவூர் ஜில்லாவா தான் இருக்கும்னு நினைச்சேன். தூங்க அழாத. ஏண்டி குழந்தைய போட்டு அடிக்கிற? ஹாலிஸ் கட்டி வர மறந்துட்டேன், அவரு இந்த நேரம் பார்த்து வெளியே போயிட்டாரு. நேரம் கட்ட நெப்ப இது ஹாலிஸ் கேக்குது. அவ்வளவுதானே நடேசா? உங்க வீட்டு கல்யாணத்துல குழந்தைங்களை பட்டினி போட்டு சாக அடிக்கிறதா பழக்கமா? அம்மா அம்மாவது ஆட்டுக்குட்டியாவது 5 நிமிஷத்துக்கு ஹாலிஸ் பாட்டில் வந்தாகணும், பெரிய பாட்டில். இந்தாங்கம்மா. ஒரு நிமிஷம். என்னம்மா? இன்னும் எத்தனை குழந்தைங்களை பட்டினி போட்டிருக்கிறீங்கன்னு நான் பார்த்தாகணும், பின்னால வா. அம்மா, கையில தான் ஆலிஸ் இருக்குவே, அப்புறம் இது எதுக்குமா? இது அடுத்த மாசத்துக்குடா ராஜா. எங்க போயிட்டு வரீங்க? டீ சாப்பிட்டு வர்றோம். நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க, டெல்லி டிஏஜி வந்தாச்சு. எங்க எங்க? சமயம் கட்டல. ஏ பாப்பா, காவி சட்டை காவி வேஷ்டி சோப்பு துண்டு கொஞ்சம் வளர்ந்த தாடி, டீ சாப்பிட்டாங்களா முக்கியம். இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா? டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான்டா தெரியுது. எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். நல்ல விஷயம், காபி டிஃபன் ஆயிடுதா? எல்லாம் ஆச்சு சார், ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பாத்திருக்கோம். அப்படியா? ஆனா எங்கன்னு தான் தெரியல. என்ன கேள்வி இது? உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சு நான் தானே? எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எஸ் சார். நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார்.